வெல்கம் டு பாண்டி நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சேனலில் நம்ம எந்த இடத்த பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி மெரினான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க. சென்னையில் மட்டும்தான் வந்து மெரினா பீச் இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாண்டியிலையும் வந்து பாண்டி மெரினா அப்படின்னு வந்து சூப்பராக இப்போ வந்து டூரிஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுற விதமாக அமைச்சிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாண்டி மெரினா எங்கே இருக்குதுன்னு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, லைட் ஹவுஸ் பாருங்கள், பாண்டி லைட் ஹவுஸ் சைடில் தான் இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா இந்திரா காந்தி ஸ்டேடியம் இருக்கும், அந்த ஸ்டேடியத்துக்கு பேக் சைடில் தான் இந்த பாண்டி மெரினா அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனை வடிவமைச்சிருக்காங்க. இதை எதிர்க்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சி கடலை பார்த்த மாதிரியே இருக்கும். இது ரொம்ப வந்து எல்லாரையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அட்ராக்ட் பண்ணுற விதமாக இருக்குது. பார்த்திங்கன்னா குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், நம்மள மாதிரி ஒரு யூத்தாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து ஒரு அட்ராக்ஷன் பிளேஸாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து வெளியில் அவுட்டர்லலாம் போனீங்கன்னா சென்னை இந்த மாதிரி சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மால் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்கும், ஒரு கெட் டுகெதர் கொடுக்கறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்கும், ஒரு ஸ்மால் பார்ட்டி ஒரு ஃபேமிலி பார்ட்டி இதெல்லாம் வைக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தாங்க. உங்களுக்கு அங்கே வந்து போய் எதாவது ஷாப் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து தனித்தனி சார்ஜஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு விசிட் பண்ணிவிட்டு ஒரு கெட் டுகெதர் கொடுத்துட்டு போகலான்னா ஜாலியாக ஒரு குயிக்காக ஈஸியாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இது வந்து டே டைமை விட நைட் டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்தது குழந்தைங்களை வந்து கவர்ற விதமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்மால் ஸ்மால் கேம்ஸு பிளேயிங் திங்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கெலாம் தனித்தனி சார்ஜ் தான். உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரியான இதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்து குழந்தைங்களை இட்டுட்டு போகலாம். ஒரு ஸ்மால் ஒரு பாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது வந்து புல் ரைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து யங்ஸ்டர்ஸுக்கான ஒரு புல் ரைடாக இருக்குது. அந்த புல் ரைட் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய டூரிஸ்டர்ஸ், நம்ம எப்பொழுதும் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லேருந்து வீக்கெண்ட் ஆனாலே நிறையா பேர் வருவாங்க. அவங்க வந்து இப்போ பாண்டிச்சேரியில் எப்பொழுதும் வந்து அந்த ராக் பீச் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. அது இல்லாமல் இந்த பாண்டி மெரினா இந்த பீச்சை பார்க்குறதுக்காக எல்லோரும் வராங்க. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு இங்கே அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாஷ்ரூம் தேடிட்டு போவோம், அடுத்தது வந்து நம்ம எங்கே ஃபுட்டு சாப்பிட்லாம் இல்லை ரிலாக்ஸேஷன் எங்கே எடுக்கலாம் இதுக்கெல்லாம் தனித்தனியாக தேடிட்டுருப்போம். இங்கே எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால பெரியவர்கள் யார் வந்தாலும் அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு குழந்தைங்க விளையாடிட்டு அதையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கலாம். அடுத்தது இன்னும் இங்கே சில இடத்த வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, அங்கெல்லாம் வந்து நாட் அலோடு. இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற இடத்துல நிறைய சின்ன சின்ன ஸ்மால் ஸ்மால் ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த பீஸா கார்னர் மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கிற ஃபேமஸ்டு ஹோட்டல் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல அவங்களோட பிரான்ச்சஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் எல்லாமே நம்ம வாங்கலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து மீடியம்லேருந்து வெரி ஹை லெவல் தான் இருக்குது, ரொம்ப லோ லெவல் கிடையாது. வெளியில் அவுட்டரில் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸு அந்த குழந்தைங்களுக்கு வாங்கணும் மற்றவங்களுக்கு வாங்கணுன்னா அதை பார்த்து முதல் வந்து அந்த மெனு கார்டில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அது எல்லாமே வாங்கிட்டு நம்ம இந்தாண்ட வந்து கூட நம்ம வந்து சாப்பிடலாம். அங்கே இருக்கிற கெட் டுகெதர் அந்த பெஞ்சஸ் சீட்ஸ் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு யங்ஸ்டர் பார்த்திங்கன்னா அந்த புல் ரைட் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக வந்து மியூசிக் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த புல் ரைட் அதே மாதிரி அது ஒர்க் ஆகிட்டே இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பாலாம் நிறைய வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபிஷ் தெரப்பி ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம வந்து ஒரு சின்ன தண்ணியில் வந்து கால் வச்சுட்டு அதில் மீன் விட்டுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரியான ஸ்பா வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்படியே இதை மூவ் பண்ணி போனீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த 90s கிட்ஸுக்கான திங்ஸு, பாப்கார்ன் கார்னர் இதெல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இது ஒரு ஓல்டு மெமரிஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸு, எல்லா சீ ஃபுட் ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்குது. ரொம்ப வந்து சீ ஃபுட் லைக்கர்ஸ் வந்து இங்கே விசிட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது நம்மளோட டீ டைம், அதோடய பிரான்ச்சஸும் இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிச்சி அதுவும் இங்கே இருக்குது. இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யங்ஸ்டர் அதை பாருங்கள் ஒரு புல் ரைட் பண்ணிகிட்ருக்காரு, போராடிட்டு கீழே விழுந்துட்டார்.
குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு என்ஜாயபிள் தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல இருக்கும். நாமளும் எங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வெளியில் போகலாம், அதுவும் இந்த கோவிட் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் போக முடியாதவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வீக்கெண்டில் நம்ம வந்து ரசிக்கலாம், டெய்லி வரலாம். ஆனால் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதும் நீங்கள் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரிப் மாதிரி வந்து விசிட் பண்ணிடலாம். டே டைமை விட நைட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது. அதோடய லொக்கேஷன் பார்த்திங்கனாலே நம்மளோட துபாய் ஞாபகம் தான் வருது. அங்கே இருக்கிற அந்த ஈச்ச மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த ப்ளூ ஸ்கை, அந்த ட்ரீஸ், அந்த ரெஸ்டாரண்ட்டே கலர்ஃபுல்லாகுது. சரி, நாங்களும் அங்கே போனதுக்கு எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிலர் அது வாங்கணும். ரொம்பவே வந்து சில் அண்ட் ஹாட்டாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பர்பாக இருந்துச்சு நான் வெளியில் சாப்பிட்டதுக்கு. நெக்ஸ்ட் வெளியில் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த சீ ஷோரில் வந்து ஹார்ஸ் ரைட்லாம் இருக்குது. குழந்தைங்களை வந்து எவ்வளோ ஹாப்பியாக அந்த ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க பாருங்கள். அவுட்டர் லொக்கேஷனும் ரொம்ப சூப்பர்பாகுது, சேஃபாகவும் இருக்குது. அங்கே வந்து போலீஸ் கார்டு வந்து எனி டைம் ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம வந்து எங்கடா வெளியில் இருக்கிறவங்க அன்னோன் பர்சன்னால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படிலாம் ஃபீல் பண்ண வேணாம். ரொம்பவே ஒரு சேஃபான பிளேஸ் தாங்க. யார் வேணாலும் வரலாம். இதோ பாருங்கள் மோஸ்ட்லி லேடிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்களும் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இனிமேல் நான் ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பாண்டி நம்ம வீட்டு சேனல்.